இன்றைக்கு கண்டு பொடிக்கிறேன். காலையில் படங்களும் கீழே விழுந்து போட்டுது. ஒரு மாதிரி எடுத்து ஒட்டி போட்டேன். பிள்ளையா ஒட்டினோ சரியா ஒட்டினோ தெரியல. அவள் வாயு காசு கழிக்கிறாள். வீட்டை கட்டினா குறையில் நிற்கிறாள். காசை கொண்டு வா காசை கொண்டு வான்றால் இங்கே கஸ்டமரையும் காலையில் நான் என்ன செய்வேன்? மண்ட ரெடியாக இருக்குது, என்ன செய்யலாம்? ஊர்லேருந்து வரையக்க நல்ல ஒரு சாத்திரியாரை பார்த்து இந்த கையை காட்டு வந்திருக்கலாம். அப்போ வார வார சத்தம் கேட்குது. அப்படி எதையும் காணையில் கேமரா ஒழுங்காக பூட்டினானோன்னு தெரியல. என்ன நடக்க தெரியல. அன்றைக்கு எனக்கு ஒரே ஹெட்டேக்காக இருக்கு. என்ன செய்யலாம்? வா நீ தான் அப்பா கவர்ந்து எனக்கு என்ன பிரச்சனை? வேலை பார்த்தா வயசு போனாக்கள் மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஒன்று பிள்ளைகளால் பிரச்சனையாக இருக்கும், இல்லை பேர பிள்ளைகளால் பிரச்சனையாக இருக்கும். எதுக்கும் ஒரு விட்டை போட்டு பார்ப்போம். வீடு கட்டி முடிக்கும் வரையும் வேலை விடக்கூடாது. ஐம்பது இருக்குமோ, 100 இருக்குமோ, 50 100. குழந்தைகளே, உங்களுக்கு பிள்ளைகளாலும் பேர பிள்ளைகளாலும் தானே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். நான் சொல்வது சரிதானே? அம்மா தாயே, நான் சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறேன் சாமி. என் மகளுக்கு காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறா. போகாத கோயில் இல்லை, நான் போகாத சுவாமிகிட்ட இல்லை. உங்களோட விளம்பரத்தை டிவியில் பார்த்து நான் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் சுவாமி. நீங்கள் தான் எனக்கு அருள் தர வேணும், அருளாக்கு தந்த அருளை வேணும். வர வேண்டிய இடத்த வந்திருக்கிறீங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். சாதகத்தை பார்த்தா புத்திர பாக்கியம் சுக்லாம். இதுக்கு பெரிய பூசை ஒன்று செய்ய வேண்டி வரும். ஒரு பூசை என்ன 4 பூசை செய்ய வேண்டி வரும். ஒவ்வொரு பூசைக்கும் $2500 செலவழியும். அந்த பூசையை நீங்கள் செய்திட்டீங்கள் என்றால் உங்களுக்கு உங்களோட பிள்ளை கிடைச்சிடும், பேர பிள்ளை கிடைச்சிடும், நிச்சயமாக கிடைச்சிடும். பெரிய பிரச்சனை காசை பெட்டியில் யோசிக்காத அந்த பரிகாரம் என்ன செய்யணும், அதில் நாங்கள் செய்யுது எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு பிரச்சனை இல்லை. அது செய்துட்டா எல்லாம் நல்லபடி நடக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போ இப்போ நாங்கள் பூசையை தொடங்கலாம் சுவாமி. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பூசையை நீங்கள் தொடங்க. இப்போ ஒரு $2500 தந்துட்டு போங்க, நான் பூசையை தொடங்குறேன். சரி சாமி, அப்போ நீங்கள் பூசையை தொடங்க. அப்போ நாங்கள் வேறு போகிறோம். என்னடியோ எனக்கு சரியா சக்தி வரமாய் தலை சுத்துது. ஓகே, ஏழுமா இருக்கா? என்ன இப்ப டாக்டர் அப்பா மேடம் வைக்கிறதா? போகணும். ஹலோ டாக்டர் ஆஃபீஸா? நான் ஜீவன். என் ஒய்ஃபுக்கு இப்போ ஆளுக்கு சோம் இல்லாமல் இருக்கு. விடியவில் நான் ஓகே இருந்தவன், இப்போ ஆளுக்கு ஏழாமல் இருக்கு, தலை சுத்துதான். டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுக்கலாமா? ஆமாம், ஈவினிங். ஓகே ஷியோர். ஓகே 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 தேங்க்ஸ். ஓகே பாய். ஈவினிங் ஃப்ரீயாக இல்லையா? நான் வேலை வந்த வேலை உங்களை கூட்டிக் கொண்டு போகணும். ஓகே. ஆலமேலேருந்து ஒரு தரையும் காணையில் இல்லையா அங்களைக்க வேண்டி கிடக்குது. இங்கே வந்து கை கடிச்சுருக்கு. ஒரு தட்ட கையையும் பார்க்காது இந்த கை கடிச்சுக்கண்டே இருக்குது. அதை இவங்களை டிவியில் அட் போட சொன்னான். ரேடியோவில் ஆட் கொடுக்க சொன்னான்னு என்ன போட்டாங்களோ போட இல்லையோ தெரியல. என்ன செய்கிறது? குழந்தாய் உந்தன் கையத்தாவேன் பார்த்தோம். டேய் வேணுமெண்டே இந்த தலையை தரம் பேம் பார்த்துட்டு போ, ஆனால் இந்த கையெல்லாம் பார்க்காத. வேறட்ட வந்து என்ன வேலி இருக்கு? ஜெயா ஏன் ஃபேஸபில் டல்லாக வச்சுக்கிறீங்க? இந்த ஜோசியத்தை போனால என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இப்படி தான் போனதால் நாங்கள் ஜோசியத்தை போய் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். இப்போ எங்கள்கிட்ட பிஸ்னஸ் என்ன நிலைமையில இருக்குது? ஒன்றும் இல்லாமல் நான் ரோட்டில் நிற்கிறேன். சார் என்ன கையில் என்ன மூணு கல் கூட கொண்டு வரும். நீங்கள் எல்லா ஜோசியருமே அப்படி சொல்ல முடியாது. இவர் ஹிமாலயஸ்லேருந்து வந்தார். அவரை பார்க்க நல்ல ஜோசியமாக தான் இருக்குது. இது எத்தனை பேர் கிளம்பி வரீங்க? என்னவோ சரி உண்டு ஆசைக்காண்டி வரணும் போவோம். பட் அவர் எதுவும் தப்பாக சொன்னால் நீங்கள் குழம்பு பார்க்குறாதான். சரி டி உனக்காண்டி எதாவது செய்யணும். ஐயா உங்களை உள்ள வரட்டா? உங்களுக்கு யோகம் அடித்திருக்கிறது, உங்களுக்கு யோகம் அடித்திருக்கிறது. இந்த விபூதியை எடுத்து பூசுங்கள் நெத்தியில். நீங்களும் பூசுங்கள் நெத்தியில் பூசுங்கள். கொஞ்சத்தை எடுத்து உங்கள் நாக்கு கடியில் போடுங்கள். நாக்கு கடி போடுங்கள் போடுங்கள். ஆ அப்படித்தான். நீங்களும் போடுங்கள் இல்லையா? நாக்கு கீழே அப்படித்தான். லட்சாதிபதியாக இருந்த நீங்கள் இனி கோடீஸ்வரராக போறீர்கள். நீங்கள் நல்ல சாஸ்திரியாரிடம் போயிருக்க வேண்டும். நல்ல சாஸ்திரியார்கிட்ட போகிறோன்னு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கீங்க. நான் சொல்லித்தந்த மந்திரங்களை உச்சரிக்கும் தருணம் இல்லை, மாலையில் உச்சரித்து பழகு. உங்களை பார்த்தால் ஒரு கோடீஸ்வரர் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல நல்ல சாப்பாடுகள் சமைச்சு கொடுக்கறது ஏற்ற ஒரு தொழிலை நீங்கள் உருவாக்கினீங்கள் என்றால் இப்போ நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிற நீங்கள் இன்னும் பல மடங்கு கோடீஸ்வரர் ஆகலாம். ஆனால் அதற்கு முன்னம் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் செய்தீங்கள் என்றால் உங்களோட பிஸ்னஸில் தோல்வியே வராது. இன்னும் அடுக்கடுக்காக நீங்கள் வேண்டிக்கண்டே இருக்கலாம். நீங்கள்லாம் அடுத்த ஒரு தொழிலதிபராக பெரிய ஆளாக வரலாம். கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் சொல்லி நான் திருக்கோடிலாம் ஏன் நான் லட்சாதிபதி, நீங்கள் கோடீஸ்வரன். நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லாமல் நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். ஏன் நீங்கள் இதில் என்ன கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் சொல்கிறீங்க? இப்போ எப்படி தான் எவ்வளோ நாள் கூல் டவுனாக இருக்க முடியும் இப்படி போய் சொல்கிறவங்கள இருக்கும்போது? குழந்தாய் அமைதி அமைதி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. பேசினா சபித்து விடுவேன். வீட்டில் சும்மா இருங்க. அதை வச்சு என்ன செய்யறோன்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சு விட்டுலாம். சும்மா இருங்க அக்கா. சாப்பாட்டு கடை சாப்பாட்டு கடை சாப்பாட்டு கடை வச்சு தான் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறேன். இதுல வர உங்களை பார்க்க வரது பஸ்ல வர இதுல ஒரு கோடீஸ்வரன் வர என்ன போல ரிலாக்ஸ் இருந்தாலும் சொல்ற போய்க்கு இந்த கேட்டகரி லேப்டாப் வர சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்றா. கம்ப்யூட்டர் வண்டி தெரியலுமே உங்க லேப்டாப்போட குப்பையில ஓட்டையா இதுல எழுத்தோட வழியில போடு. நான் சமைச்சு விட்டேன்னா கல்லாயிடுவான். கல்லாயினாண்டா தூக்க வழி இல்லை. பாடி போலாம். ஹலோ ஹலோ டாக்டர் என்ன சொன்னார்? ஞாபகம் இருக்கா? வயிற்றுல இருக்கிற என்ன ஜீவனை நினைச்சு கொண்டுருங்கம்மா. நம்ம இல்லம்மா போய் எனக்கு குடிச்சு போட்டு நமக்கு டீ கொஞ்சம் முத்தாங்க வேணும். ஓகே வாரேன். அண்டை கோயிலில் கண்ட அந்த மனசி என்னை பார்த்து எங்களோட குடும்பத்தில் புதுசாக ஒரு சந்தோஷம் வரப்போதுன்னு சொன்னது உண்மைதான். இந்த காலத்திலையும் எந்தவித காசு பணத்தையும் எதிர்பார்க்காமலும் நடக்க போகிறத சொல்கிறாக்கள் இருக்கினதான். ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏனாகரீகம் மாறி போச்சு, ஆட்டு நடப்பு கூடி போச்சு. கடவுளோரு கனவு கண்டா மனசு உருவில் பூமி வந்தான். மனுஷன் வச்ச பரிச்சையில கடவுள் மனுஷன் ஆயிட்டான். மனுஷன் கடவுள் ஆகி போட்டான். ஐயோ என்ன உலகம் பொய்யோ மெய்யோ வாழ்க்கை தரும். மனங்களிலிருந்து மனுஷன் வந்தா வெட்டி கரணம் போட்டு பார்த்தா எகும் கூட